எல்லாரும் சோதிக்கப்படுறோம், ஆனால் எல்லாரும் பாவத்தில் விழுறதில்லை. அப்படி பாவத்தில் விழாமல் இருக்கிற சிலர் இருக்கிறாங்க. அது எப்படி? யோசேப்பை இஸ்மவேலர்கிட்ட வந்து அவங்க சகோதரர்கள் அவனை வித்துப்படுறாங்க. அவனை எகிப்தில் கொண்டு போய் பார்வோன் உடைய பிரதானியும் அதிகாரியுமா இருந்த ஒரு போத்தி பார் அப்படின்றவன்ட்ட வித்துறானுங்க. அவர் வாங்கிக்கிறார். கத்த ஆனால் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் ரொம்ப ஸ்மார்ட், காரியசக்தி உள்ளவனா, எல்லாத்தையும் நல்லா செய்வானா. அந்த எஜமானுடைய வீட்டில் அவனுக்கு நல்ல பேர் ஆயிடுச்சு. அந்த எஜமான அவனை பார்க்குறார். பார்த்து அவன் எல்லாம் நல்லா செய்கிறானே, கத்தர் அவனோடு இருக்கிறாரு, அவன் செய்கிறது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு அந்த எஜமான் பார்க்குறான். ஜோசப் வந்து ஒரு முக்கியமான ஆள், ஏதோ அவனுக்கு ஒரு டிவைன் பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் தெரிஞ்சிட்டவன் என்ன செய்கிறான், அவன் மேலே தயவு வைக்கிறான், இன்சார்ஜ் கொடுத்துட்றான். எல்லா ஊழியக்காரருக்கும் நீயே பாருப்பா, நீ சூப்பர்வைசராரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துட்றான். கம்ப்ளீட் அதிகாரம் யோசேப்புக்கு கொடுத்துட்டான். உள்ள என்னன்னாலும் அவன் செய்யணும் அப்படின்ட்டு. யோசேப் வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்சம் மேன், அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு வேதாமல் சொல்லுது. கொஞ்ச நாள் கழித்த பிறகு என்னாது, அந்த போத்திப்பாருடைய மனைவி, அந்த எஜமான் அவன் யோசேப்புடைய எஜமானன் மனைவி, யோசேப்பு மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். எங்க வந்து படு அப்படின்னு சொல்றான். அவனும் தன் எஜமானுடைய மனைவின்னு சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ இந்த வீட்டில் என்னிடத்துல இருக்க எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். உன்னை தவிர எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து எதையும் அவர் விளக்கலை. இப்படி இருக்கும்போது நீ அவருக்கு உரியவ, நான் இவ்வளோ பெரிய பொல்லாங்கு பாவம் செய்ய உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்றான். ஆனாலும் அவன் விடல, தென்னோ அவனை போட்டு இம்சை பண்ணி வா வான்னு கூப்பிட்டுருக்கான். ஆனால் அவன் முடியாது 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 சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும் ஒரு நாள் எல்லா வேலைக்காரன் இல்லாத சமயத்தில் அவன் போய் என்ன பண்ணுறா, அவனை கம்பல் பண்ணுறான். வலுக்க டைமாக பிடிச்சி இழுத்து வந்துடுது சொல்கிறா. அப்போ அவன் ஓடுறான். ஓடும் போது அவன் கையில் இருக்கிற அந்த மேல் துண்டு பிடிச்சிட்றான், பிடிச்சி வச்சுக்கிட்டான். சரி, இப்போ கையில் நமக்கு துண்டு கிடச்சிருச்சு அப்படின்னு தெரியுது அவளுக்கு. அப்போ அந்த அவனுடைய மேல துண்டை வச்சுக்கிட்டு, பாருங்க இவன் துண்டை பிடிச்சிட்டேன், இந்த பஞ்சம் என்ன செய்ய வந்தான் பாருங்க, என்னை வந்து படுக்க கூப்பிடுறான். கடையை மாட்டிப்படுறான், கடையை கம்ப்ளீட்டாக மாற்றி அவன் தான் இவளை ரேப் பண்ண வந்த மாதிரி பேசிவிட்டான். போத்தி பார் வர்றார். வந்த உடனே வசத்தை காட்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டான் உன் ஆள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், உன்னுடைய வேலைக்காரன் இந்த மாதிரி எனக்கு செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் வைக்கப்பட்டிருக்கவர்கள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போய், அதாவது கிங்ஸ் பிரசனில் கொண்டு போட்டுறான், பெரிய இடம், அங்கே ரொம்ப கஷ்டமான சிறைச்சாலையாக இருக்க மாட்டேருக்கு, ஒப்பு வச்சான். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். கர்த்தாவே, சோதனை வரும்போது நான் அதில் விழுந்து பாவம் செய்யாதபடி பார்த்து கொள்ளும்ன்றது ஒரு ஜபம். மத்தே 6:13 ஆண்டவர் சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பிசாசிலிருந்து காப்பாற்றும். இது புது வருஷன். இந்த பழைய வருஷன் என்ன சொல்லுது, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்படின்ற வார்த்தை கிரீக்ல வந்து இட்ஸ் கால்டு பிராஸ்மன் சொல்லலாம், பெராஸ்மன் சொல்லலாம். இந்த பெராஸ்மன்ற மீனிங் வந்து டெம்டேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரையலுக்கு யூஸ் பண்ணலாம். தமிழில் சோதனை என்னும் போது அது எதுனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து பாவம் செய்கிறவுடைய மாம்சத்துக்குரிய சோதனையாக இருக்கலாம், அது வந்து கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். அதனால் இது எப்படி வேணால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனால் இங்கே அது டெஃபினட்டாக எல்லா கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் இது வந்து சோதனை, இது ஒரு டெம்டேஷன் தான் இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிசாசிட்டு இருந்து தான் சோதனை வருது. பிசாசு எல்லாரையும் சோதிப்பான். பிசாசிட்டிருந்து வர இந்த சோதனையை இந்த ஒன்றை மீட்க, என்ன மீட்க கத்தருக்கு அதிகாரம் உண்டு. இந்த மூணு காரியம் பார்க்கணும். முதல் உம்மை தூதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பாணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜா. Oh, my dear, my dear.
ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. பிசாசிலிருந்துதான் சோதனை வருது. 1 பேதுரு 5:8 புத்தி உள்ளவர்கள் விழுத்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த பிசாசு சோதிக்கிறதுக்கு அவனுக்கும் கர்த்தருக்கும் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஆதாமும் ஏபாளும் ஆதியாமத்தில் நம்ம பார்க்குறோம், ஏதேன் தோட்டத்தில் விழுந்தாங்களோ, அன்னிலிருந்து பிசாசுக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பவர் கொடுத்த எடுத்துக்கொண்டாங்க. அவங்ககிட்ட இருந்து கர்த்தர் ஆதாமு கொடுத்த பவரை இவர் எடுத்துக்கிட்டு இவர் உலகத்தை ஆள ஆரம்பிச்சிட்டார். அதனால அவனுக்கு பவர் கொடுத்துருக்காரு. இப்போ உலகத்தினுடைய ராஜா அவன் தான், பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்னைக்கு உலகத்துக்கு ராஜா அவர் தான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தோடையும் கர்த்தருடைய பவருக்குள்ள தான் அவர் ஆட்சி செய்வார். அவன் நம்மளை சோதிப்பான், அவன் தான் சோதிக்கிறது. ஏன்னா கர்த்தர் டைரெக்டாக சோதிக்கிறது இல்லைன்னு யாக்க ஒரு வசனம் இருக்கு. கர்த்தர் நம்மளை நம்ம வந்து பாவம் செய்யணும்னு ஆசைப்பட்டு நம்மளை அங்கே தள்ள போகிறது கிடையாது, அவருக்கு அந்த ஆசை கிடையாது. ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம சில சோதனைகள், அந்த மாதிரி சோதனைகள் கொடுப்பார். நமக்கு பெருமை வர்றதுக்காகவோ, நம்ம வந்து சில சமயத்தில் எதிர்த்து நிற்கிறதுக்காக, நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காகவோ, நம்ம பழக்கிறதுக்காகவோ இந்த வார்ஃபேரில் இது ஒரு போர். அதுக்கு நம்மளுக்கு அவர் பழக்கம் கொடுப்பார், அதை எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிங்களாலோ போலீஸில் ஜாயின் பண்ணிங்களாலோ உங்களுக்கு உடற்பயிற்சிகள் கொடுப்பாங்க. இருக்கிறதுக்கு நல்லவங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்குறது. அப்போ இதில் ஏறு, அதில் ஏறும்போது கீழே உழுவீங்க, எந்திரிப்பீங்க, அது கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், உங்களுக்கு தெரியும் எக்ஸசைஸ் ட்ரைனிங்னா எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் உங்களை பயிற்சி கொடுத்து உங்களை பலசாலி ஆக்குறது தான் கர்த்தருடைய நோக்கம். ஆனால் பிசாசு வர்றதுடைய நோக்கம் என்னென்னா உங்களை பாவம் செஞ்சு வச்சு கர்த்தரை விட்டு பிரித்து கொண்டு போகணுன்றிருக்காரு. பிசாசு எல்லாரையும் சோதிக்கணும், இதில் யார் விதிவில் கிடையாது, ஆண்டவரையே சோதிக்கிறது கொண்டு போயிருக்கேன். 4:1 அவர் ஞானஸ்தானம் முடித்த பிறகு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 4:13 பவுல் என்ன சொல்கிறார், எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வரும், உங்களுக்கும் வரும், ஆனால் நீங்கள் தேவனை நம்ப முடியும். நீங்கள் தாங்க இயலாத அளவு சோதனைகளை தேவன் உங்களுக்கு தரமாட்டார். உங்களுக்கு சோதனைகள் வரும்போது அச்சோதனையில் இருந்து விடுபடவும் தேவன் உங்களுக்கு வழி காட்டுவார். அப்போது நீங்கள் சோதனையை தாங்கிக் கொள்ள முடியும். அந்த சோதனையை தாங்கி அதுக்குள்ள பாவம் செய்யாமல் போகிறதுக்கு கர்த்தரே உங்களுக்கு பலம் கொடுப்பார்னு இந்த வசனம் சொல்லும். 3வது, பிசாசன் வந்து உன்னை மீட்க கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. இதில் ஒரு சந்தேகம் கணக்கு. யோவான் 17:15 என்ன சொல்கிறாரு, அவர்களை உலகத்திலிருந்து வெளியே எடுக்கும்படி நான் உண்மை வேண்டிக் கொள்ளவில்லை, அவர்களை நீ தீமையிலிருந்து பாதுகாக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம், உலகத்தில் நாம் இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம இந்த சோதனைகள் வழியாகத்தான் போயாகணும், துன்பங்கள் வழியாகத்தான் போயாகணும், பயிற்சிகள் வழியாகத்தான் போயாகணும். இந்த மாம்சத்திற்குரிய சோதனையை பிசாசு கொடுக்குறானே அது வழியாக நம்ம போய்த்தான் ஆகணும். இதில் ஒன்றும் விதிவிலக்கு எதுவும் கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் அது உண்டு. லூக்கா 22:40 என்ன சொல்கிறாரு, அவர்களை நோக்கி சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. முதல்ல என்ன ஜெபம் பண்ணுறாரு நமக்கு, மற்ற 6:13 என்ன பார்த்தோம், சோதனைக்கு உட்படாதபடிக்குன்னு பார்த்தோம், பிசாசிலிருந்து தப்பிச்சுக்கொள்ளணும்னு பார்த்தோம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சோதனைக்குள்ளே போய் பாவம் பண்ண மாட்டீங்க. உட்படாதபடின்ற போது நம்ம அப்படி நினைக்கணும்னா அது சோதனைக்குள்ளே போய் நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது. அந்த சோதனையே நமக்கு ஜாஸ்தியாக இருந்தால் அதை கூட அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஜபம் பண்ணீங்கன்னா நீங்கள் வீக் ஆகிட்டீங்கன்னு நினச்சிங்களேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னால் அதெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்க ஆண்டவரே, இந்த சோதனை என்னால் தாங்க முடியாது சொன்னீங்கன்னா ஜபம் பண்ணுன்றாரு. பரவாயில்ல ஜபம் பண்ணு, என்னால் முடியாதுன்னு ஜபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், அங்கேருந்து கூட எடுத்துருவார் உன்ன. அதான் சொல்கிறார், தீமையிலிருந்து என்ன ரச்சித்துக்கொள்ளும், தீமையிலிருந்து என்ன காத்துக்கொள்ளும், அத்தான் வல்லமையிலிருந்து. இப்போ அதுதான் மெரிய முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பார்க்க வேண்டியது, பிசாசு இருக்கிறாங்க, அவன் நம்மளை எப்படியாவது விழுங்கணும்னு பார்க்குறான். ஸோ இந்த மாம்சத்துக்குரிய டெம்டேஷன்ஸ் வரும்போது அவர் காக்கலாம். நமக்கு சில நம்ம விசுவாசத்துக்குரிய டெம்டேஷன் வரும்போது, அதை விசுவாசி எடுக்கக்கூடிய அளவு யாரோ நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அப்பவும் கத்தட்டு வந்து ஜெபம் பண்ணலாம். சாத்தானின் வல்லமையிலிருந்து நம்மை காப்பாற்றும்படி நாம் கடவுளை நோக்கி கூப்பிட்டால் சாத்தான் மீது கர்த்தருக்கு
அந்த சக்தி இருக்குது என்பது மறைமுகமாக சொல்கிறது இல்லை. என்னால் உனக்கு துன்பங்கள் வர வேணாம்னா நீ இந்த ஜபத்தை பண்ணலாம். என்ன ஜபம் பண்ண சொல்கிறாரு? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பிசாசினிடந்து காப்பாற்றும், இல்லை தீமையிலிருந்து ரட்சியும். இந்த ஜபத்தை நம்ம தைரியமாக பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சோதனை வர்ற மாதிரி இருக்குது, இந்த சோதனை தாங்க முடியாதுன்ற சந்தேகம் இருக்கு அப்படின் போது ஆண்டவர்கிட்ட வாங்க, சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சோதனை வர்ற மாதிரி இருக்குது, இந்த சோதனை எனக்கு தாங்குவான்னு தெரியாது, இதுக்குள்ளே போய் பாவுங்க பண்ணிவிடுவேன், எனக்கு இதுக்குள்ளே நான் போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொடுங்க, இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றாங்களே அந்த மாதிரி, எனக்கு எனக்கு காப்பாற்ற முன்னாடி என்னை காப்பாற்றிக்கும், எனக்கு இல்லைன்னா எனக்கு பலன் கொடுங்க, ஆனால் உங்கள் கையில் கொடுத்துப்படுறேன். சோதனைக்கு பிரவேசிய பண்ணாமலே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரு ஜெபம் பண்றதுதான் சொல்றாரு. இது ஜெபம், பரமண்டல ஜெபத்துல வருது. ஜெபத்துல என்ன சொல்றாரு? இந்த ஜெபத்தை பண்ணு, சோதனைக்கு என்ன உட்படுத்தாதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணு, உன்னை பிசாசுல இருந்து அவர் காப்பாத்துவார். இன்னைக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க, காப்பாத்துவார். ஓகே.